இருந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸுங்க, இந்த உடன்பிறப்பு கும்பல் அநியாயமும் அராஜகமும் பண்ணும், தலையெழுத்துன்னு அமைதியாக இருந்துருங்க. அநியாயத்தை தட்டி கேட்குறேன்னு நீங்களே களத்தில் இறங்கிடாதீங்க. நியாய தர்மமே இல்லாத கும்பல் அது. விழுப்புரம் பக்கம் தப்பை தட்டி கேட்க போன ஒரு சிறுபான்மை சமூக சகோதரரை ஸ்டாலின் பனியன் போட்ட ரெண்டு உடன்பிறப்புகள் கஞ்சா போதையில் வெட்டி கொண்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு கட்சிக்காரங்களை கட்டுப்படுத்த முடியலை, சட்டம் ஒழுங்காக காப்பாற்ற தெரியலை, கஞ்சா வியாபாரத்தை தடுக்கவும் முடியலை, என்ன ஆட்சியோ. சரி வாங்க, இன்னைக்கு தலைப்பு செய்திகளை பார்த்துட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். திருநெல்வேலி தென்காசி பக்கம் இருக்கிற அங்கன்வாடிகளில் குழந்தைகளுக்கு 45% ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக இருக்குன்னு ஒரு ஆய்வில் தெரிய வந்திருக்கு. கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற ரிப்போர்ட்லாம் தப்பாக இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. சுகாதார திட்டத்தை கொஞ்சம் சுத்தமான இடத்துல தொடங்க மாட்டீங்களா? குப்பை நாதத்தில் நாரிட்டு கிடக்கிற பள்ளிக்கூடத்தில் சுகாதார திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அமைச்சர் மாசு. தாம்பரம் பக்கம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை வேலை பார்க்க விடாம மிரட்டியிருக்காரு திமுக கவுன்சிலர். தனியார் கம்பெனிக்கு ஆதரவா அரசு அதிகாரிகளை கண்டபடி பேசியிருக்காப்ல. சென்னையில திமுக பிரமுகர் கந்துவட்டி கேட்டு கொடுமைப்படுத்தினதால பெரியவர் ஒருத்தர் தீ குளிச்சு ஆஸ்பத்திரியில ஆபத்தான நிலையில இருக்காரு. திராவிட மாடல் கம்பெனில இருந்து திமுக மக்கள் பிரதிநிதிங்க ஜனங்களை ஆபாசமா திட்டுற மாதிரி வாரத்துக்கு 2 ஆடியோ முடிஞ்சா 3 வீடியோவே ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு ராணிப்பேட்டையில இருந்து திமுக சேர்மன் பேசின ஆடியோ வந்திருக்கு. தலைப்பு செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்த்துருவோம். ஐயா ஸ்டாலினும் அவர் மகன் உதயநிதியும் குழந்தைங்க மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி வாழும் காமராஜர்கள் மாதிரி நல்லா வேஷம் போடுறாங்க. ஸ்டாலின் மூச்சுக்கு 300 தடவை காலை உணவு திட்டத்தை பற்றி பேசிகிட்டே இருக்காரு. உதயநிதி எங்கே போனாலும் காலை சாப்பாடு பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்றதாகவும் அது நல்லா இருக்கிறதாகவும் சொல்கிறாரு. ஆனால் உண்மை வேறு மாதிரியில் இருக்குது. திருநெல்வேலியில் 45% குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாகி இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. மனித உரிமை கல்வி மற்றும் காப்பு கழகங்கிற அமைப்பு திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் 50 அங்கன்வாடி மையங்களை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வு முடிவில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு வயசுக்கேற்ற ஒசரமும் எடையும் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. குறிப்பாக திருநெல்வேலியில் எடை குறைவான குழந்தைகளோட எண்ணிக்கை 45% அதிகமாக இருக்குன்னும் 31% குழந்தைகளுக்கு ஒசரத்துக்கு ஏற்ற எடை இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. இது சம்பந்தமாக அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற புள்ளி விவரம் தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தப்பான புள்ளி விவரத்தை வச்சுட்டு குழந்தைகள்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி அரசாங்கம் விளம்பரம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல வேலை இந்த அமைப்பு ஆய்வு பண்ணதால தான் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஆய்வு பண்ணாதான் இந்த விளம்பர கும்பலோட வண்டவாளம் வெளிச்சத்துக்கு வரும். ஸ்கூல் நிகழ்ச்சியில தேசிய கீதம் பாடுவாங்கன்னு கூடவா அமைச்சர் சுப்பிரமணியத்துக்கு தெரியாது? வேகமாக கிளம்பிட்டு அப்புறம் தேசிய கீதம் போட்டதும் வேற வழியே இல்லாமல் நின்று மரியாதை பண்ணியிருக்காரு. சரி, இவர் எதுக்கு பள்ளிக்கூடம் போனாருன்னு தெரியணும்ல. ஏதோ சுகாதார திட்டத்தை துவக்கி வைக்க ஐயா அங்கே போயிருக்காரு. ஸ்கூல் முன்வாசலில் கழிவு தண்ணி தேங்கி நிற்கிதான். ஸ்கூலுக்கு பின்பக்கம் குப்பை கணங்களை நாரிட்டு கிடக்கான். அந்த இடத்துல போய் ஐயா சுகாதார திட்டத்தை ஆரம்பித்து ஆத்து ஆத்துன்னு ஆத்திருக்காரு. சென்னை மாதவரம் பக்கம் இருக்கிற கொள்ளுமேடு கிட்ட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ல இளஞ்சி சித்த மருத்துவ சுகாதார திட்டத்தை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்திருக்காரு. நிகழ்ச்சியில பேசின அமைச்சர் சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் குழம்பு ஊத்துங்கிற மாதிரி சுத்தம் தான் எல்லாமே, சுத்தம் தான் ரொம்ப முக்கியம், சுத்தம் இருந்தா நோயே வராது அப்படின்னு சொல்லி சித்த மருந்து நோயை குணமாக்கும்னு பேசியிருக்காரு. அப்போ எல்லாரும் வாயடைச்சு பார்ப்பாங்கன்னு பார்த்தா அங்கே இருக்கிற மாணவ கண்மணிகள் எல்லாம் மூக்கடைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. எதுக்கு இப்போ அவங்க மூக்கடைச்சிட்டு நெளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்கூல் வாசலில் பார்த்தா கழிவு தண்ணி தேங்கி நிற்கிதான், பின்பக்கம் பார்த்தா குப்பையை கொட்டி வச்சுருக்காங்களாம். அதுலேருந்து வந்த நாத்தம் தாங்க முடியாமல் தான் எல்லோரும் மூக்கடைச்சிட்டு நின்றுருக்காங்க.
ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்த கதையா விளம்பரத்துக்கு திட்டங்களை நிறைவேற்ற அமைச்சர் முதல்ல அந்த பள்ளிக்கூடம் சுத்தமா இருக்கான்னு கவனிக்காம விட்டாரியா? சுகாதார திட்டமெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பள்ளிக்கூடத்தை சுத்தம் பண்ணுங்கயான்னு இந்த நிகழ்ச்சியை பத்தி பேசின ஜனங்க பேசுகிறாங்க. பட்டத்து இளவரசர் உடன்பிறப்புகளின் அடுத்த எஜமான், நீட் ரகசியம் தெரியும்னு தமிழ்நாட்டையே ஏமாத்தின உதயநிதி அவர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு திராவிட கொள்கைகளை சொல்லி கொடுக்கறதுக்காக திராவிட மாடல் பயிற்சி பட்டறையெல்லாம் நடத்துறதா சொன்னாரு. முதல்ல உதயநிதி அவர்களுக்கே அதெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை, தெரிஞ்சிருந்தா சமஸ்தானத்தில் நடக்கிற மாதிரி வாரிசு அரசியல் பண்ணியிருக்க மாட்டாரு. அதை விடுங்க, இந்த பயிற்சி பட்டறையில என்னத்த சொல்லி கொடுத்துக்கிச்சாங்களோ தெரியல. உங்க உடன்பிறப்புகள் தாழ்த்தப்பட்ட மக்களை கேவலமா பேசுற ஆடியோ அடிக்கடி ரிலீஸ் ஆகுது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பக்கம் திமுக ஒன்றிய சேர்மன் வடிவேலு தேர்தல் நேரத்தில் தேனா பேசி ஓட்டு வாங்கினா, அப்படி ஜெயிச்ச பிறகு ஜனங்களை ஆபாசமாக பேசி திட்டிருக்காரு. ஜனங்களை பண்ணதை விடுங்க, சொந்த கட்சியில் இருக்கிறவங்களையே இப்படி பேசியிருக்காரு. அவங்க கட்சியில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கோகுல்நாத்துங்கிறவரை ஆபாசமாக பேசி மிரட்டியிருக்காரு. கோகுல்நாத்து அவங்க ஊரில் இருக்கிற தேவைகளை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு, அதுக்கு போய் உடன்பிறப்புன்னு கூட பார்க்காம திட்டி தீத்திருக்காரு திமுக ஒன்றிய சேர்மன் வடிவேலு. விடிய ஆட்சியில வாழ வழி இல்லாம வட்டிக்கு கடன் வாங்கி பொழைச்சுக்கலாம்னு பார்த்தா கந்து வட்டி கொடுமை கழுத்தை நெரிக்குது. சென்னை கே கே நகரில் திமுக காரர்கிட்ட வட்டிக்கு காசு வாங்கிட்டு கந்து வட்டி கொடுமையால் பெரியவர் ஒருத்தர் தீ குளிச்சிருக்காரு. இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே சென்னைக்குள்ளே கந்து வட்டி கொடுமை தலைவிரிச்சு ஆடுதுங்க, கவர்மெண்ட்டும் கண்டுக்காமல் கிடக்கு. சென்னை கெருகம்பாக்கத்தை சேர்ந்த சுப்பையாங்கிற பெரியவர் கே கே நகர் பக்கம் இருக்கிற திமுக முக்கிய புள்ளிக்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காரு. அசலுக்கு மேலே வட்டியை கொடுத்துட்ட பிறகும் மாச வட்டி எங்கன்னு கேட்டு திமுக புள்ளி பெரியவரை மிரட்டியிருக்காரு. இதில் மனசொடைஞ்சு போன பெரியவர் தீ குளிச்சிருக்காரு. இப்போ பெரியவர் சுப்பையாவை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏழைகளின் காவலர் மாதிரி வேஷம் போட்டு பேசுகிற முதல்வர் கொஞ்சம் கந்து வட்டி வாங்குற கட்சிக்காரங்க மேலே தைரியமாக நடவடிக்கை எடுக்கணும்னு ஜனங்க சொல்லிக்கிறாங்க. திமுக உடன்பிறப்புகள் அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி தப்புகள் பண்ணிட்டே தான் இருக்காங்க. திமுக அமைச்சருக்காக திமுக எம்எல்ஏ திமுக எம்பியோட வீட்டை அடிச்சு நொறுக்கிறாரு. திமுக கவுன்சிலர் எம்எல்ஏலாம் தொழில் பண்ணுறவங்க கிட்ட 25-40% வரைக்கும் கணக்கு பண்ணி கமிஷன் வாங்குறாங்க. உடன்பிறப்புகள் என்னடானா கந்து வட்டி வசூல் பண்ணியே சாவடிக்கிறாங்க. ஸ்டாலின் ஐயா இப்படியே போனால் சரிப்பட்டு வராது, பேசாமல் மறுபடியும் ஒரு கூட்டத்தை போட்டு அழுது ஒப்பாரிய வைங்க, அப்பயாச்சும் உடன்பிறப்புகள் திருந்துறாங்களான்னு பார்ப்போம். சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.